முதியோரின் ஆலோசனையை தள்ளினான். ரெண்டு நாளாகவும் பத்து எட்டு
இரண்டாவது அவன் காலதாமதமானவன், கொஞ்சம் தாமதமாகவே மனம் திரும்புகிறவன். காலம் சென்ற பின்புதான் உணர்வான். அப்படிப்பட்ட காலதாமதமானவன் ரெண்டு நாளாகும். 11:13, 12:5-6 ஆகிய வசனங்கள். மூன்றாவது அவன் தற்காலிகமானவன், எதையும் தற்காலிகமாய் செய்வான், கொஞ்சம் செய்வான், அதன் பின்பு நிரந்தரமாய் செய்ய மாட்டான். 2:11-17. ஆகவே அவனுடைய ஆழ்த்தத்துவம் பாருங்கள், தற்காலிகமானவன். நாம் எல்லாம் சபைக்கு வந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மரணபரியந்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபை தற்காலிகமாய் சபைக்கு வந்து போகிற ஒரு ஆளை போல, ஏதோ சும்மா நான் வருகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அதனால் வருகிறேன், ஐ டோன்ட் தட்ஸ் நத்திங் டு டூ வித் தி சர்ச், சபைக்கும் எனக்கும் அப்படியெல்லாம் நான் ரொம்ப தொடர்பு கொள்வதில்லை, இது எனக்கு ஒரு தேவை இருக்கிறது நான் வருகிறேன், டெம்பரரி, ஐ எம் எ டெம்பரரி மேன். இப்படிப்பட்டவனாய் இந்த ரெகோபெயாம் இருந்ததினாலே சிதறல் ஏற்பட்டது. 4வது, வித்தியாசம் தெரியாதவன். 2:12-8. அவனுக்கு நல்லதுக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாது, உண்மை சத்தியத்துக்கும் போலி சத்தியத்திற்கும் வித்தியாசம் தெரியாது, உண்மை தெய்வத்திற்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாது, உண்மையான தெய்வமுள்ள மனுஷனுக்கும் போலியான தெய்வ மனிதர்களைப் போல் காணப்படுபவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது, எது உண்மை எது பொய் வித்தியாசம் தெரியாது, எது நன்மை எது தீமை வித்தியாசம் தெரியாது, எது போலி வரங்கள் போலி திறமை வித்தியாசம் தெரியாது. இவன் உண்மை தெய்வத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் வித்தியாசம் தெரியாததனாய் காணப்பட்டான். 2:12-8 நாம் படிக்க முடியும். அந்த வித்தியாசத்தை போதிக்க வேண்டியவர்கள் ஆசாரியர்கள், தேவ ஜனங்களுக்கு அந்த வித்தியாசத்தை போதிக்க வேண்டியவர்களாக இருந்த ஆசாரியர்களும் அந்த காலத்திலே கவனக்குறைவாக இருந்ததினாலே இவனும் வித்தியாசம் தெரியாதவனாக இருந்தான். ஆகையால் அவன் காலத்தில் சிதறல் ஏற்பட்டது. 5வது, அவன் ஒரு சந்தர்ப்பவாதி. 2:12-1. அவனுக்கு கஷ்டம் வரும்பொழுது தேவனே 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 என்று தேடுவான். கஷ்டம் நீங்கின பின்பு அவரை விட்டு விலகி போவான். அவன் தன்னை கொஞ்சம் கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவன் மறுபடியும் முரட்டுத்தனம், தேவனை விட்டு விலகுதல், அசட்டை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சந்தர்ப்பவாதி. ஒரு வியாதி வரும்பொழுது தான் டாக்டரிடத்திலே ஆட்கள் போகிறார்கள். வியாதி நீங்கி சுகம் பெற்ற பின்பு திரும்ப ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து அந்த டாக்டரை போய் பார்த்து நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், தேங்க்யூ டாக்டர் என்று யாரும் சொல்லுகிறது இல்லை. சந்தர்ப்பத்துக்கு அந்த ஆளிடத்தில் போகுது. வீட்டிலே கல்யாணம் வரும்பொழுது மேலக்காரர்கள் அல்லது ட்ரம் செட் மற்றும் மியூசிக் எல்லாம் கூப்பிடுவார்கள். அதற்காக ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல போய் ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் கல்யாணத்தில் வந்து நீங்கள் நன்றாய் வாசித்தீர்கள் என்று ஒருவனும் சொல்லுவது, கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்து நம்மை அனுப்பி விடுகிறது. அப்படி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தெய்வத்தை கூப்பிடுவது, ஒரு காணிக்கை செலுத்துவிடும், அதன் பின்பு அவருக்கும் எனக்கும் தொடர்பில்லை, அவர் என் வாழ்க்கையில தலையிட அவசியம் இல்லை, என் இஷ்டப்படி நான் வாழ்வேன் என்று சொல்லுகிற வாழ்க்கை சிதறித்தான் கிடக்கும். இவன் சந்தர்ப்பவாதி. 6வது, இவன் கொஞ்சத்தில் திருப்தி அடைபவன். 2:12-7. கொஞ்சத்தில் திருப்தி அடைபவன், இருந்த இவ்வளவு போதும், இவ்வளவு போதும், கிடைச்சது மிச்சம், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன், இப்படி வாழ்கிற எவருடைய வாழ்க்கையிலும் நிறைவு உண்டாகாது. We need to have a holy dissatisfaction. ஒரு பரிசுத்த அதிருப்தி நமக்கு தேவை. இன்னும் தேவை கிருபை தாருமே என்ற பாடலை பாடுவோம். கிருபை பெற்றவன் தான் இன்னும் கிருபை வேண்டும் என்று கேட்பான். வல்லமை உள்ளவன் தான் இன்னும் வல்லமை வேண்டும் என்று கேட்பான். ஆத்ம பாரம் உள்ளவன் தான் இன்னும் ஆத்ம பாரம் வேண்டும் என்று கேட்பான். இயேசுவின் மேல் அன்புள்ளவன் தான் அந்த அன்பு இன்னும் பெருக வேண்டும் என்று கதறுவான். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் ஆண்டவரே, இன்னும் இடத்துல கிட்டு சேர வேண்டும், இன்னும் இடத்துல நான் நெருங்க வேண்டும், உமக்கு நான் ஊழியம் செய்தது போதாது, இன்னும் நான் செய்ய வேண்டும், நான் தியாகம் பண்ணினது போதாது, இன்னும் நான் தியாகம் பண்ண வேண்டும், நான் கொடுத்தது போதாது, இன்னும் நான் உமக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, give me a chance so that I may give you. கொஞ்சத்தில் திருப்தி அடைய முடியாது. நம்முடைய தேவனுடைய கைகள் மிகப்பெரிய கைகள். ஆகையால் இந்த ரெகுபயம் கொஞ்சத்தில் திருப்தி அடைந்ததுனால், சரி இருக்கிற ரெண்டு கோத்திரம் போது
பத்து கோத்திரங்கள் என் கை விட்டு தாண்டி போய்விட்டது. மீதி இருக்கிற ரெண்டா இதை வைத்து சமாளிப்போம். இருந்த சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது. ஒரு 4 சென்ட் இடம் மட்டும் மிச்சம் இருக்கிறது. பரவாயில்ல, ஏதாவது கிடைத்ததே போதும் என்று இருக்கிறவர்களோட வாழ்வு நன்றாக இருக்காது. ஆக்சுவலி இந்த ரெகுபயாம் என்ன செய்திருக்க வேண்டும்? 10 கோத்திரங்கள் பிரிந்து தனியே போய்விட்டது. யெரொபெயாம் என்பவன் அதை கொண்டு போய்விட்டான். ரெகுபயாம் என்ன செய்திருக்க வேண்டும்? தேவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கதறி உபவாசித்து தன்னுடைய ஆட்களை தயார்படுத்தி யுத்தத்திற்கு தயார்படுத்தி புறப்பட்டு போய் யெரொபெயாமோடு யுத்தம் பண்ணி அந்த இஸ்ரவேலை பாவம் செய்ய தூண்டின யெரொபெயாமை அழித்து 10 கோத்திரத்தை மீட்டு கொண்டு வந்திருக்க வேண்டும். இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு வந்தார். நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதை திரும்ப மீட்டுக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை விடத்தில் அப்படி தேட வேண்டும். இருக்கிற கொஞ்சம் பரிசுத்தம் போதும், இருக்கிற கொஞ்சம் பக்தி போதும், இருக்கிற அந்த 4 பாட்டு போதும் போதும் என்று இருக்கிறவர்களுக்கு சிதறடிப்பு இன்னும் வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதா, தரக்குறைவில் பழகினவர். 2 நாளாகமும் 12:9-10 தரக்குறைவு, குவாலிட்டி இல்லை. இந்த ரெகுபெயாமுடைய தகப்பன் சாலமோன் பொன்னினால் பரிசைகளை செய்து வைத்தான். தங்க பரிசைகள், பரிசுகள் அல்ல, பரிசைகள் பொன்னினால் செய்து வைத்தான். ஆனால் பாபிலோன் ராஜா வந்து இந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா பொன்னையும், ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொன்னையும், சாலமோன் செய்து வைத்த பொன் பரிசைகள் எல்லாவற்றையும் அவன் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான், கொள்ளையடித்து போய்விட்டான். ரெகுபெயாம் என்ன செய்திருக்க வேண்டும்? தேவ சன்னிதானத்திலே போய் விழுந்து கதறி அழுது உபவாசித்து ஜெபித்து தேவ பலத்தை பெற்று திரும்ப புறப்பட்டு தாவீது அரசன் எல்லாவற்றையும் போய் திருப்பிக் கொண்டான் என்று பைபிள் சொல்லியிருக்கிறதே, அதுபோல இவனுக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு அந்த பொன் பரிசைகளை திருப்பிக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நாம் 2 நாளாகமும் 12:9-10 வாசிக்கும் பொழுது நாம் பார்க்க முடியும், அந்த பொன் பரிசைகளுக்கு பதிலாக இந்த ரெகுபெயாம் வெண்கலத்தில் பரிசைகளை செய்து வைத்தான். பொன் வெண்கலமாயிற்று. அநேக விசுவாசிகளுடைய பொன்மயமான வாழ்க்கை வெண்கலமாயிற்று. மகிமையான பரிசுத்த வாழ்க்கை ஒரு வெண்கலமான சாதாரண வாழ்க்கை ஆயிற்று. அதுதான் ரொம்ப வருத்தம். பரவாயில்ல, இந்த வாழ்க்கையே போதும், என் படிப்பு கேட்ட ஜாப் எனக்கு கிடைக்கல, சரி கிடைச்சது மிச்சம். அப்படி வாழ்வது அல்ல. நீங்க முழங்கால நின்று உவா சேர்ந்து போராடி ஆண்டவரே நீதான் படிக்க வைத்தான், என்னோட படிப்பு ஏற்ற வேலை எனக்கு வேணும், அதுக்கு மேலையும் எனக்கு வேணும். ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனிதனை கர்த்தர் உலகம் எங்கும் உபயோகிக்கிறார், ஊழியத்தில் உபயோகிக்கிறார். அது உம்முடைய கிருபை என்பது உண்மையானால் நான் படித்த படிப்பை விட சற்று அதிகமான தரமான வாழ்க்கை எனக்கு வேண்டும், நீர் அதை செய்ய முடியும் என்று அவர்களை போராடி கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு குறைந்த வாழ்க்கையிலே வாழ்வதா? சொந்த வீட்டில் அருமையாய் வாழ வேண்டியவன் வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து விட்டு போவதா? 7-10, 7-3-4 குழந்தைகளோடு சந்தோஷமா இருக்க வேண்டியவன், எனக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவர் கொடுக்கவில்லை பரவாயில்லை, லெட் அஸ் அட்ஜஸ்ட் என்று இருப்பதா? கிருபை வரங்கள் பெற்று சபையிலே ஊழியம் செய்து ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனையிலே சபையிலே சேர்த்து புதிதாக வந்தவர்கள் எத்தனை பேர் எழும்புங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆளை எழுப்பி விட வேண்டும். போதவருடைய இதயத்தை குளிர பண்ண வேண்டும், ஆவியானுடைய இதயத்தை குளிர பண்ண வேண்டும். அதை விட்டு விட்டு சரி போதும், நம்மால் இவ்வளவுதான் முடியும் என்று இப்படி இருப்பதா? தரம் குறைவான வாழ்க்கையை அனுமதிப்பதா? கேன் பி அட்ஜஸ்ட் வித் தட் ஒன். தரம் குறைந்த ஊழியத்தை நாம் பொறுக்க முடியுமா? என்னால் தாங்க முடியுமா? பொன் பரிசைகளை இழந்து வெண்கல பரிசைகளை செய்து வைத்தானே, பரிசைகள் என்றால் என்ன? சங்கீதம் 91 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. சத்தியம் ஆதி அப்போஸ்தல உபதேசத்தினுடைய மதிப்பு என்ன? அந்த பொன்மயமான ஆதி அப்போஸ்தல உபதேசத்தினுடைய மதிப்பை இழந்து தார்மாரான குறைந்த உபதேசத்துக்குள் நடப்பதா, அதை சார்ந்திருப்பதா?
சபை மக்கள் சபைக்கு வரும்பொழுது அப்போஸ்தல உபதேசத்துக்காக வர வேண்டும், பூரண உபதேசத்துக்காக வர வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், ஏதேனும் ஒரு சர்ச்சுக்குள் நுழைந்து ஞாயிறு காலை வேளையில் அங்கு கொஞ்சம் நேரத்தை போக்கிவிட்டால் போதும் என்று எண்ணுகிறார்களே. தரக்குறைந்த உபதேசத்தில் போய் எப்படி வாழ முடியும்? ஆவிக்குரிய சபை, பூரண உபதேச சபை, பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளதான சபை, பூரண சக்திய சபை, அந்த பரிசைகள் ஆண்டவர் அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரத்தில் உருவாக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணின அப்போஸ்தல உபதேசம். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அப்போஸ்தல உபதேச பொன் பரிசைகள் எங்கே? அதிலே நிலைத்திருக்காமல் சற்று குறைந்த உபதேசத்தை ஒத்துக்கொண்டு வாழும் அநேக விசுவாசிகள். ஆக ரெகோபியாமுடைய காலத்திலே இஸ்ரவேல் சிதறியது முதியோரின் ஆலோசனை தள்ளினதுனால். சகோதர சகோதரிகளே, முதியோருடைய ஆலோசனை தள்ளக்கூடாது. முதியோர் என்று சொல்லும் பொழுது வயசான ஆட்கள் என்று மட்டுமல்ல, கருத்து கேட்டு செய்யும். எதனால் கேட்டு செய்யும்? தேவனிடத்தில் கேட்கணும், ஊழியக்காரர்கிட்ட கேட்கணும், ஊழியக்காரருடைய ஆலோசனையை கேட்டு. சில வேளை நாங்கள் உங்களை விட ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக இருந்து உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனைகளை நீங்கள் தள்ளக்கூடாது. இரண்டாவது, காலதாமதம். எதை செய்தாலும் தாமதமாகவே செய்வது. மல்யுத்தம் நடக்கும் அந்த மேடைக்கு சென்ற பின்பு அந்த எதிரியை தாக்குவதற்கு தயாராகும் பொழுது, ஐயோ என் உடம்பில் பலனில்லை, நான் நான்கு முட்டைகளை சாப்பிட்டு வருகிறேன் என்று செல்வது காலதாமதமான நிலை. போருக்கு செல்வதற்கு முன்பு 10 முட்டைகளை சாப்பிட்டு பலனை பெருக்கிக் கொள்ள வேண்டது போல, ஆவிக்குரிய போர், வாழ்க்கை போராட்டம் வருவதற்கு முன்பே ஒன்றை சபைக்கு வந்து ஆவியிலே பலன் கொள்ள வேண்டும், உன் பலத்தை கூட்டிக்கொள், எப்பொழுது எந்த யுத்தம் வரும் என்று தெரியாது, தயாராக இருக்க வேண்டும். சிங்க கவிக்குள் விழுந்த உடனே இயேசுவின் நாமத்தில் சிங்கத்தை கண்டுகிறேன் என்று தானியேல் சொல்லவில்லை. சிங்க கெபியில் விழுவதற்கு முன்பாகவே சிங்கத்தின் வாயை கட்டி விட்டு தான் உள்ளே விழுந்தான். ஏற்கனவே தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். காரணம், தானியேல் 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தவன், சிங்க கெபியில் விழுந்த பின்பு ஜெபித்தவன். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆஃப்டர் ஃபாலிங் இன் டு எ ப்ராப்ளம் அதுக்கப்புறம் சோமன்மார், காலதாமதம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் வந்து மணவாளன் வந்து மணவாட்டியை அழைத்து பரலோகத்துக்கு போய் கதவு அடைக்கப்பட்ட பின்பு கதவை தட்டிக்கொண்டு காலதாமதம், ஐயோ எனக்கும் திறக்க வேண்டும் என்று சொல்லும் புத்தி இல்லாத கன்னியர்களைப் போல நீ கிறிஸ்தவர்கள் நீங்கள் அப்படி இருக்கலாகாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது, தற்காலிகமானவர்கள். ஐயோ இருக்கிற வரைக்கும் நான் இயேசுவை சேவிப்பேன், கத்தாரில் இருக்கிற வரைக்கும் நான் இப்படி கை தட்டுவேன், பாட்டு படிப்பேன். எங்கள் சொந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் பழைய இடத்துக்கே போவேன், பாரம்பரியம் பழைய கோயிலுக்கு போவேன். அதை விட முடியல பாஸ்டர், சொந்த பந்தமெல்லாம் அங்கே இருக்கு. இங்கே தான் சிலர் நெருப்பாக இருப்பாங்க, ஊரில் போய் பாருங்கள். ஊருக்கு போனவன் ஆள் இருந்த அட்ரஸ் தெரியாது, இருந்த ஆவிக்குரிய ஜீவத்தெல்லாம் மறைச்சி பெற்ற பரிசுத்தாவியை நான் ஒழிச்சு அங்கே போய் எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்குள்ள நுழைச்சி, இது எங்களுடைய பூர்வீக சபை, செத்துருக்கு என்ன பண்ண, ஆனாலும் அங்கேயே இருப்போம். உயிருள்ள பிள்ளை நீங்கள், உயிருள்ள பிள்ளையாகி உங்களுக்கு செத்த தாய் எப்படி பால் ஊட்ட முடியும்? பிள்ளை உயிரோடு இருக்கு, தாய் செத்து போச்சு, செத்த தாய் எப்படி உயிருள்ள பிள்ளைக்கு பால் ஊட்ட முடியும்? இதே இதை மாத்தி சொல்லுங்க, தாய் உயிரோடு இருக்கு, பிள்ளை செத்து இருக்கு, எப்படி செத்த பிள்ளைக்கு தாய், உயிருள்ள தாய் எப்படி பால் ஊட்ட முடியும்? ரெண்டும் மிஸ்டேக் தான். நாங்கள் உங்களுக்கு தாய் மாதிரி திருவசனமாக இங்கே யாரும் பால் ஊட்டுகிறோம், நீங்கள் செத்திருந்தால் நாங்கள் சொல்றது விளங்காது. நீங்கள் கிறிஸ்துவுக்காக உயிர் கொண்டிருக்குமானால் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் சவாலை ஏற்றுக்கொள்வீர்கள். திருவசன ஞானப்பாலை வாங்கி பருகி திடன் கொண்டு பலன் கொண்டு
இறுதி போருக்கு ஆயத்தமாவீர்கள். இறுதி போர் வருகிறது. நான்காவது வித்தியாசம் தெரியாது, எது உண்மை எது போயிருந்து தெரியல. அற்புத அடையாளங்களிலே போலி அற்புத அடையாளங்கள் கடைசி நாட்களிலே வரும். பாபிலோனிய ஆவி போலியை கொண்டு வரும். வித்தியாசத்தை கற்றுக் கொடுத்து வித்தியாசம் அறிந்து உண்மை சபைக்கும் போலி சபைக்கும் வித்தியாசத்தை கண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக எல்லாம் ஒன்றுதானே, எல்லா சபையும் ஒன்றுதானே, எல்லா கைலி பைபிள் ஒன்றுதானே. நான் இந்த காம்பவுண்டுக்குள் நுழையும் பொழுது பார்க்கிறேன், நிறைய கிறிஸ்டியன்ஸ் உள்ளே நுழைகிறார்கள், ஒருத்தர் கையிலும் பைபிள் இல்லை. பைபிள் எல்லாம் இந்த காம்பவுண்டுக்குள் நுழைகிறவர்களை கண்டால் நான் இந்த சொல்லக்கூடாது, ஆனால் நான் இந்த நாட்டு ராஜாவாக இருந்தால் காம்பவுண்டுக்கு வெளியே செக்யூரிட்டி சொல்லி பைபிள் இல்லாமல் ஒருத்தனையும் உள்ள விடாத என்று சொல்லுவேன். இப்படி நான் சொல்லி என்னையவே உள்ள விடாமல் ஆக்கிடக்கூடாது. கர்த்தருக்கு சோதரம். நான் சத்ரு சத்தியத்தை சொன்னதுனாலே என்னை சத்ருவாய் நீங்கள் எண்ணக்கூடாது. பைபிள் இல்லாமல் என்ன வாழ்க்கை? கொத்தனார் கரண்டி இல்லாமல் வேலைக்கு போகணும், என்ன அர்த்தம்? லைசன்ஸ் கார் ஓட்டுற லைசன்ஸ் இல்லாமல் டிரைவ் பண்ண எடுக்கக்கூடாது. பைபிள் இல்லாமல் சர்ச்சுக்கு சும்மா கை வீசிட்டு வரக்கூடாது. நீங்கள் யாரும் வந்தீங்களோ தெரியல, வந்திருப்பீங்க, அதான் அந்த பாயிண்ட் வருது. பாயிண்ட் வருதுனாலே உங்களில் கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பீங்க. நான் பார்த்து சொல்லலை, பார்க்க மாட்டேன், பார்க்காமலே கேட்க சில இது வாயில் வரும், அந்த பிறகு கெஸ் பண்ணுவோம் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வித்தியாசம் தெரியணும். சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடாது. வயிறு வலிக்கும் போது பார்த்த ஜோவனுக்கு பார்த்துட்டாரு, வயிறு வலி சோமான பிற பார்த்தார், உங்களை எங்கேயோ பார்த்த பாருங்க. அப்படிதான் அழுகில் இருக்கிறார். கொஞ்சத்தில் திருப்தி அடைய வேண்டாம். பரிபூர்ண ஜீவனை இயேசு கொடுக்கிறார், அதை நோக்கி முன்னேறுவோம். தரக்குறைவு சம்மதிக்க வேண்டாம். தரமான வாழ்க்கை, தரமான ஆராதனை, தரமான ஊழியம், தரமான ஜப வாழ்க்கை, அதை நாடுவோம். இந்த ஏழு குறிப்புகளினால் ரெகோபெயாமுடைய காலங்கள், அவன் 10 கோத்திரத்தை இழந்தான், 2 கோத்திரத்தை வைத்து வாழ்ந்தான். இவ்வளோ வேதனை சில பேர் சிதறியது, இன்று வரை சிதறி இருக்கிறது. ஆனால் தேவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், சிறவேலை தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர், அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்று சொல்கிறார். உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற சிறவேலர்களை இஸ்ரவேலிலே கூட்டி சேர்க்கிறார். அமெரிக்க தேசத்திலே ஐஸ்வர்யம் தாழ்ந்து போவது, பணப்பற்றாக்குறை வருவது ஏன் என்று எனக்கான கொடுத்த விளக்கம் இதுதான். அமெரிக்காவினுடைய எக்கனாமி பொருளாதாரம் அமெரிக்காவில் வாழும் யூதர்கள் கையில் இருக்கிறது. பெரிய பெரிய மில்லினர்ஸ் எல்லாரும் யூதர்கள், அவர்கள் அமெரிக்காவில் குடியிருக்கிறார்கள். சிதறி போன இடத்திலே அவர்களை கர்த்தர் ஆசிரியத்தார். இஸ்ரவேலை பொறுத்தளவிலே எங்கு சிதறி இருந்தாலும் அவர்கள் ஆசிரியக்கப்படுவார்கள். அவர்கள் அமெரிக்காவில் போனார்கள். இன்று அமெரிக்காவுடைய எக்கனாமிக்கு அவங்க கையில் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகையால் அந்த பணக்கார கோடீஸ்வரர்களாக இருக்கிற யூதர்கள் தங்கள் தாய் நாட்டுக்கு திரும்ப மனமற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற யூதர்களை இஸ்ரவேலர்களை நான் ஒன்று கூட்டுவேன், அவர்களின் ஆலயத்தை கட்டுவார்கள், நான் திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு திரும்ப வருவது நிச்சயம், எருசலேமில் ஆலயம் கட்டப்படுவது நிச்சயம். அப்படியானால் யூதர்கள் எல்லாரும் உலகம் முழுவதிலும் சிதறி இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேலுக்கு போவது நிச்சயம். அப்படியானால் அமெரிக்காவிலே இருக்கும் மில்லியனர்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு வருவது நிச்சயம். எப்படி வருவார்கள்? அவ்வளோ பணத்தையும் வச்சு விட்டு வருவார்களா? அவ்வளோ வீட்டையும் விட்டு வருவார்களா? அதனால தான் பொருளாதாரத்தில் ஒரு அடி அங்க உள்ளது. எல்லாத்தையும் இழந்து இணையத்திருந்தானால் பேப்பரில் பார்ப்பீர்களானால் நியூஸில் பார்ப்பீர்களானால் அதில் நான் இந்த இன்டர்நெட்டில் நியூஸ் பார்ப்பேன். பாஸ்டர் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, அதில் இன்டர்நெட்டில் பார்க்குறேன். வீட்டு விலையெல்லாம் எதிர்பாராத அளவுக்கு, அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க தேசத்தில். இப்போ அந்த கோடீஸ்வர யூதர்கள் எல்லாம் எல்லாத்தையும் இழந்து நம்ம தாய் நாட்டுக்கே போயிடுவோம் என்று புறப்பட போகிறார்கள். கர்த்தருக்கு சோதனம்.
இதான் எனக்கு ஆண்டவர் போதித்தது. அப்ப ஆண்டவர் எல்லாம் கூட்டி சேர்க்கிறேன், அதுபோல உங்களுக்கும் சொல்லுறேன். சரி, நீங்க கடந்த காலத்திலே நான் சொன்ன அநேக குறைவுகள் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காலையில் சிதறி இருக்கலாம், உங்களோட பணம் சிதறி இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி சிதறி இருக்கலாம், அப்பா ஒரு இடம், அம்மா ஒரு இடம், பிள்ளை ஒரு இடம், இன்னொரு பிள்ளை இன்னொரு இடம், இன்னொரு பிள்ளை ஒரு இடம், எல்லாம் சிதறி இருக்கலாம், உங்களுடைய சொத்துக்கள் சிதறி இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய பவர் சிதறி இருக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்று கூட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி தேவன் கூட்டி சேர்ப்பவர், அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவைகள் அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். இந்த சபையிலே உங்களை சேர்த்திருக்கிறார். ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் தான் சபையிலே உங்களை சேர்த்தது. இன்றைய நானா வந்தேன், நானா போவேன், முடியாது. இயேசுட்ட வர்றதும் கஷ்டம், அதை விட கஷ்டம் இயேசுவை விட்டு போறது. சரி, நினைக்கிறான் இயேசு விட்டு போறது ரொம்ப ஈஸி. நான் நினைச்சேன் இயேசு விட்டு இப்பவுமே போய் பாருங்க, போய் பாருங்க. நான் போறது வந்து உங்களை ஒரு பயம் காட்டிட்டு தான் போவேன், நீ வேண்டாம் போய் பாரு. அதுக்கப்புறம் இப்படி உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒருத்தர் சர்ச்சுக்கு வரல, அவரு வீட்டில் போனேன். இந்தி காலங்களில் கொஞ்சம் காலத்துக்கு கால் மேல கால் போட்டுட்டு தினமலர் படிச்சுட்டு இருந்தேன். நான் வாசல் நின்றுதர் அப்படின்னு வாசல் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரலையே பிரதர், சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம் பாஸ்டர், நேரம் இல்லை, அதனால தான் வரல. உடனே இதயத்தில் ஒரு சத்தம், உடனே சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன் என்று ஒரு சத்தம். அடக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பத்து நாள் கழிச்சு ஃபோன் வருது, அவசரமாக வாங்க, அவர் சீரியஸாக இன்டென்சிவ் வார்டு ஐசியூவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அங்கே உள்ள நுழைஞ்சி ஆளை பார்க்குறேன், கட்டி தொங்க விட்டுருக்கு. அப்போ உள்ள நுழைஞ்ச உடனே அது சத்தம் மறுபடியும் வருது, ஓஹோ உன்னை சந்திக்க வேண்டிய இடம் இதுதானா? அதே நான் ஒரு நாள் சபையில் சொன்னேன், சொன்னதுலேருந்து அந்த பேச்சு சபை மத்தியிலே உதாவி வந்து யாரும் கேள்விப்படையிலன்னா உடனே விசுவாசியில் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவான், உன்னை சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன். இப்போ கூட்டம் முடிஞ்சு வெளியே போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, வயலுக்கு வரமாட்டேன் அப்படிதானே, சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன். நான் இப்படி சொன்னாலும் உங்களை பயம் இருப்பிருக்கா சொல்லலை, உண்மையிலே பாருங்க. கத்தரை விட்டு போறது அவ்வளவு ஈஸி. வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லி நீ போயிருவியா, நீ மனம் திரும்பும்படிக்கு தவணை கொடுத்தேன், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை கட்டில் கிடையாக்கி போடுவேன். கத்தர் வந்து ஒருத்தனை நேசிச்சா அப்படித்தான் நேசிப்பார், உங்களுக்கு விட்டவே மாட்டார். நீங்க தப்பிச்சு போ பாத்தீங்க, விட்டவே மாட்டார். அது அவர் உங்க மேல அவ்வளவு அன்பு, அதான் கைகால ஒடிச்சாவது பரலோகத்துக்கு கூட்டி போயிருவார். சொல்றதுனால நீ பயப்படாட்டான், ஆனா அதான் உண்மை. ஒரு கண் ரெண்டு கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போறதை விட ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு வர்றது நல்லது. ரெண்டு காலுடையவனாய் நரகத்துக்கு போறதை விட நரகத்துல நடந்துக்கிட்டான், ரெண்டு காலோட நரகத்துக்கு போறான். அதை விட ஒத்து காலோட ஒத்த காலோட தோத்திரம் தோத்திராண்டு தோத்திரம் பரலோகத்தில் இருப்பது மேலான சொல்லுதான். புரியுதானே உங்களுக்கு? ஏசுட்ட வர்றதும் கஷ்டம், ஏசு விட்டு போறதும் கஷ்டம். போறதுதான் மகாபிரிய கஷ்டம், போய்க்க முடியாது. எனக்கு அன்பை விட்டு பிரிக்க வந்தியான், அந்த அன்புக்கு அந்த அன்பு வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு அதற்கு ஈடான இன்னொரு அன்பு உலகத்துல இல்லையே, எதை நம்பி போவீங்க? போக முடியாது. அதனாலதான் தேவன் கூட்டி சேர்ப்பேன், இன்னும் சேர்ப்பேன் சொல்றார். இந்த சேர்ச்சல உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார், இந்த சேர்ச்சல இன்னும் கூட்டி சேர்ப்பார். யாரை கொண்டு கூட்டி சேர்ப்பார்னா உங்களை தான் அவர் உபயோகிப்பார், உங்களை கொண்டு கூட்டி சேர்ப்பார். நீங்க அவைலபிளா இருக்கணும். தேவனே இதோ அடியேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது தனியா வரக்கூடாது, என் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேரோட நான் வரணும், அந்த வரம் எனக்கு தாரும். எதையும் நான் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறதில்லை. பார்த்து மக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன், ஆகாயத்தில் மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பான்.
அதனால தயவாய் தேவனை கேட்கிறேன், நான் ஆராதனைக்கு தனியாய் போகக்கூடாது. எனக்கு கட்டாயம் ஆத்துமாக்களை தாரும் என்று திங்கட்கிழமையிலிருந்தே ஜெபம் பண்ணிட்டு வரணும். திங்கள் செவ்வாய் புதன் நீங்க பண்ற ஜெபம், நீங்க பண்ற உபவாசம் எல்லாம் என்னத்துக்கு? என்ன லாபம் அதுல? இதுதான் கர்த்தர் கிருபை கொடுத்து அடுத்த ஆட்களை ஆத்மாக்களை நரகத்துக்கு போற உள்ள ரெண்டு பேரை, சத்தியம் தெரியாத ரெண்டு பேரை, இயேசு சுகமாக்குவார் என்று தெரியாத ரெண்டு மூணு பேரை. உன் பைபிள் தான் உண்மையான சத்தியம், அது தேவன் நமக்கு எது எழுதி கொடுத்த அன்பு கடிதம் என்று தெரியாத ஆட்களுக்கு பைபிள் ஒன்று வாங்கி கொடுத்த அன்பாக கூட்டிட்டு வருங்க. நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தெரிஞ்சா அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவோம். பீத்த ஹோட்டலை கூட்டு போவோமா? நல்ல ஹோட்டல் தான் கூட்டு போவோம். தலப்பாக்கட்டி கடைன்னு ஒன்று மதுரையில் இருக்கும். நான் மதுரை மேலூரில் 12 வருஷம் இருக்கும்பொழுது அந்த தலப்பாக்கட்டி கடையில் வாரத்தில் ஒரு நேரம் சாப்பிடுவோம். சைக்கிள் ஓட்டிட்டு மதுரைக்கு வந்து பாஸ்மரெல்லாம் பார்ப்பேன், மதுரையில் ஊழியெல்லாம் செய்வேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரை சாப்பிட மாட்டேன். பொதுவாக எனக்கு ஹோட்டலில் தனியாக உட்காந்து சாப்பிட பிடிக்காது, அதனால் பாதி சாப்பிட மாட்டேன். ஊழியக்காரங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கணும், சிரித்து சிரித்து சந்தோஷமாக பேசுவோம். சாப்பிட்ற நேரம் வந்த உடனே மெதுவாக மறைஞ்சிருவேன். சாப்பிட நம்மளை யாரும் கூப்பிடக்கூடாது. ஏன்னா சிலர் கூடும்போது ஒரு பேச்சுக்கு கூப்பிடுவாங்க, போல் சாப்பிட வரீங்களோ அப்படிவாங்க. அப்புறம் பரவாயில்ல அப்படி ஆசை, இப்படி கூப்பிட்ற ஆள் வீட்டுக்கெல்லாம் நான் சாப்பிட போக மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? சும்மா பேருக்கு கூப்பிடும் அப்படி இல்லாமல் பாஸ்டர் நீ வந்து தான் ஆகணும், அன்புக்கு நான் அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுது தானே? நீங்களும் பார்த்துக்கிடுங்க, சிலர் வந்து மாயமாக இருப்பாங்க, அவங்க எல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. பெட்டர் அப்போ அவாய், அந்த சாப்பாடு வேண்டாம், அந்த இதுவும் வேண்டாம், ஒன்று காணிக்கு கொடுக்குறீங்க, இதயபூர்வமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி கொண்டு போனேன்னா அந்த சபையும் இதயபூர்வமான சபையாக இருக்கும். அங்கே வர்றவங்களும் தியாகமான ஆட்களாக மாறுவாங்க. புரியுது தானே? உண்மையாக சேரும், அதான் எனக்கு பிடிக்கும். ஓகே, கூட்டி சேர்ப்பாங்க. இப்போ உங்கள் பர்சனல் லைஃப்பில் எதெல்லாம் இழந்தீங்க, எதெல்லாம் சிதறிப்பு இருக்கு, அதெல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். எவ்வளோ காலம் கழித்து கூட்டி சேர்ப்பார் பார்ப்போம். ஆண்டவர் அது ரொம்ப காலம் எடுக்க மாட்டார், ஏன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு தெரியும். சோதனையோடைய தப்பிக்கொள்ள ஒரு போக்கை ஏற்படுத்தும், சகித்து கொள்ளுகிற அளவுக்கு தான் திராணிக்கு மேலே சோதித்திட்டார். உங்கள் திராணி கத்தருக்கு தெரியும், தாங்கும் சக்தி கத்தருக்கு தெரியும். ரொம்ப போட்டு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார், புலமிடுவார், அழிந்து போகிற அளவுக்கு புலமிட மாட்டார். சோதனைகளுக்கு இடம் கொடுப்பார். ஆபிரகாமை கத்தை சோதித்தார், உன் மூத்த மகனை கொண்டு பலியிடு, ஒரே மகனை பலியிடு அப்படிலாம் சொல்லுவார். நம்மகிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா நம்ம புத்தி ஆண்டவர் தெரியும். ஒரு கைக்குட்டு கூட கொடுக்க மாட்டோம். டிசினி உங்களை சொல்லலை, அம்மன்னு தான் சொன்னேன். நம்மளை பற்றி தேவன் தெரியும். அப்போ நம்ம பிசினித்தனம் உள்ளவங்களா இருக்கும். நம்ம அதனால அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். அவரும் அவங்கள்ட பிள்ளையவே கேட்டேன். தெரியும் பழன் தெவன் கொடுத்துருவான், பிள்ளைய கொடு. அவன் கொண்டு மோரியா தேசத்துக்கு பலையிட கொண்டு வரான் பிள்ளைய. போகும்போது இடையில வேலையில பார்த்துட்டா போன ஆண்டவரே போறேன், மழை நெருங்குது, சீக்கிரம் பேச மாட்டேன். நிறுத்தம் என்று பேசும், திருப்பம் என்று பேசும், வாக்குத்தம் கூட ஆண்டவரே, ஒன்றும் வாக்குத்தம் இல்லை, ஆண்டவர் பேசவும் இல்லை. ஐசாக்கை கட்டி வழிவிடத்தில் போட்டு கத்தியை ஓங்கி அவனை வழி செலுத்த போகிறான். அப்போ தான் கட்டை செய்த ஃபைனல் அந்த நொடி பொழுது தான் கத்த பேசுகிறேன். பிள்ளையாண்டவர்கள் கத்தியை போடாதே, கையை போடாதே, நீ கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். முதைய தேவனுக்கு தெரியும், ஆனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஏன் சொல்கிறார்? நமக்காக சொல்கிறேன். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தவன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறட்டும்னு தான் அந்த சம்பவம். நம்ம ஆபிரகாம் நம்ம காலத்து ஈசாக்குன்னு எப்படி இருக்கும்? ஈசாக்கை கொண்டு கட்டி பாசம் தான் ஆபிரகாம் வைங்க, நீங்கள் தான் ஈசாக்கு வைங்க. அவரும் உங்களை கட்டி பழைபடித்தலை வைக்க முயற்சிப்பார். நீங்கள் என்ன பண்ணுவேன்? ஆ ஐயோ பாவன்னு ஊழியர் சேட்டுன்னு விட்டுருக்கோம், இதில் எங்களை கட்ட வரீங்களா?
சொல்லி அத்தனை வேலை சேர்ந்து பாஸ்ல கட்டி பழிமண்டல சொல்லி போட்ட உங்க கையில இருந்து கத்தர் தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. ஸ்தோத்திரம். ஈசாக்கு அப்படி செஞ்சானா அப்பா ஈசாக்கு பலசாரி வாலிபன். ஆபிரகாம் வயசான, வயசானாலும் கட்டுறாரு இவ்வாட்டில் எடுத்து பேசாதோம். 40 வயசு வரைக்கும் எந்த சிந்தனையும் இல்லாமல் காத்திருக்கோம் கல்யாணத்துக்கு. நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் 12 வயசுல அவன் 40 வயசும் கல்யாண சிந்தனை இல்லாமல் இருந்தான், தியானித்து கொண்டே இருந்தான். நம்ம தியானமே அதான் தான். நீலமுடி சுண்டனாரத்தம் தாமி ஈசாக்கு தியானித்து கொண்டே இருந்தான். அவன் தியானம் செய்ய வெளியே போன இடத்துலதான் ரெபே காட்டும் ஒட்டகத்துல வந்து அப்படி இறங்குறான். அவன் அவன் பார்க்குறான், அவன் கண அவன் தனக்கு வரப்போகிற கணவனை கண்ட உடனே ஒட்டகத்திலிருந்து இறங்கி உட்காந்துட்டு கொள்கிறான். என்ன பக்தி, என்ன தாழ்வு. நம்ம ஊருக்கார அம்மா வந்துட்டீங்களா வாங்க, இது உட்கார்ந்த இடத்த விட்டு எழுப்பாங்க வாங்க போய் மாதிரி காப்பி போடுறது படிச்சுட்டு எனக்கு ஒன்று கொண்டாங்க. மலேசியாவில் போய் பிரசங்கம் பண்ணுறேன். அங்கே ஒரு பாஸ்டர், அவர் தான் அந்த தமிழ் சபைகளுக்கெல்லாம் சீனியர் டைரக்டர், மலேசிய தமிழ் சபைகளின் தலைவர். குழந்தைய இப்படி வச்சுக்கிட்டு பாட்டுப்படி, அப்பா நான் உண்மை பார்க்கிறேன், அன்பே நான் உண்மை துதிக்கிறேன். பிள்ளைய புருஷன் தான் தூக்கணும், மனைவி தூக்கா, இதுதானே பெத்த பிள்ளை தானே தூக்கு அப்படி பார்ப்போம். நான் அடுத்து பிரசங்கம் பண்ணணும், அப்ப நான் எப்படி பிரசங்கத்தை மாத்தி விட்டுருப்பேன், பிச்சு வதறிட்டேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு போறேன், எல்லா பாஸ்டர் வந்து கை கொடுக்கணும். பாஸ்டர் சரியா சொன்னீங்க பாஸ்டர், இவ்வளவு அப்படிதான் பாஸ்டர், புருஷம்மார படுத்துற பால் இதான பெருந்த தூக்கு அப்புறாங்க பாஸ்டர். பாருங்க மேடையில் பாட்டாராத நடத்துல ஒரு பிள்ளை தூக்கிட்டு இருக்கு. அப்போ அவன் மனைவி வந்து உட்காந்துருக்காது வெக்கம் இல்லை. அங்கே ஒரு சபைக்கு போயிருந்தேன், பாஸ்டர் ஒருத்தர் கொட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க, டும்மு டும்னு, மலேசியாவில் இல்லை நம்ம நாட்டு, ட்ரம் அடித்து பாடிக்கிட்டு இருக்கிறாரு. நானும் கண்ணை மூடி கை தட்டி பாடி திடீர்னு ட்ரம் சத்தம் டும் டும்னு கேட்காம சொத்து சொத்து சொத்துன்னு கேட்கணும், என்னடா சம்பவிக்குது அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த பாஸ்டருடைய பிள்ளை, சின்ன பிள்ளை அப்படியே மேடைக்கு வந்து கம்பை பிடிங்க கொண்டு போயிடுச்சு, கொட்டடிக்கிற குஞ்ச பிடிங்க இவரு சொத்து சொத்து சொத்து. அப்போ பிள்ளை மேடைகள் வந்து கம்பை பிடிங்கிட்டு போகிற வரைக்கும் அந்த பாஸ்டருடைய ஒய்ஃபு தான் உட்காந்துருக்குல்ல, எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகிப்போச்சேன்னு பார்க்கலாம், இல்லாட்டி சத்தியம் வரும் இவங்க தான். அப்போது பரவாயில்ல, நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பார் என்பது தான் முக்கியம். இப்போ ஒரு 7 காரியங்களை கத்தர் கூட்டி சேர்க்கிறாங்க. முதலாவது, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காக கிறிஸ்து மரிக்க போகிறார். யோவான் 11:52, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்க போகிறார். தமிழ்நாட்டிலே எந்த மதத்திலையும் சிதறி போயிருக்கிற ஆட்கள் உண்டு. இந்துக்களுக்கு உள்ளே பக்தி உள்ளவர்கள் உண்டு, எல்லா மார்க்கங்களிலும் பக்தி உள்ளவர்கள் உண்டு. உண்மை தெய்வம் எங்கே, உண்மை தெய்வம் யார், என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்வது யார், உண்மை தெய்வம் எனக்கு வேணும் என்று தேடும் அநேகம் பேர் எல்லா மார்க்கங்களிலும் சிதறி இருக்கிறார்கள். அப்படி சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆண்டவர் இயேசு ஒன்று சேர்க்கும் காலம் தான் இந்த காலம். நீங்கள் எபேசியர் 1:9-10 ஆகிய வசனங்களை படிக்கும் பொழுது 2வது குறிப்பை பார்க்கலாம். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். பாருங்கள், சகலமும் கிறிஸ்துவுக்குள், இன் ஜீசஸ் எவ்ரிதிங் கிறிஸ்துவுக்குள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகலமும் நமக்குள்ள கூடி வரும், சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும். அதுவும் எதுவும் கூட்டப்படும் சொல்லியிருக்கு, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும். காலம் நிறைவேறும் போது கூட்டப்படும். உங்களுக்கு சொல்லுகிறேன், காலம் நிறைவேறும்,
பரலோகத்தில் உள்ள எல்லா நன்மையும் உங்களுக்குள்ள வந்துடும். பூலோகத்தில் இருக்கிற நன்மையும் பரிசுத்தமும் பிரயோஜனமான எல்லாம் உங்களுக்குள் கூட்டப்படும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், பரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்துக்கொள்ளும் காந்தம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த காந்தம் தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். You can draw and you can pull. You have a divine magnet inside. பரலோகத்தில் என்ன இருக்கு? பரலோகத்தில் பரிசுத்தம் இருக்கு, இழுத்துக்கொள்ளலாம். பரலோகத்தில் மகிமை இருக்கு, இழுத்துக்கொள்ளலாம். பரலோகத்திலே பரலோகத்தில் ஒருமை இருக்கிறது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஒற்றுமை, இழுத்துக்கொள்ளலாம். பரலோகத்திலே தூதர்கள் இழுத்துக்கொள்ளலாம். அவங்களை சுற்றி தூதர்கள் உள்ளாவாங்க. தேவ தூதர்கள் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்வாங்க, எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்கள் தேவ தூதர்களை உங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளலாம். உங்கள் கல்லில் பாதம் இடராதபடி அவர்கள் உங்களை காப்பாற்றி கொண்டு போகிறார். பரலோகத்தில் இருக்கும் சித்தம், the will of God, you can draw it to you. அப்போ தேவ சித்தம் செய்வீர்கள். பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக, என் வீட்டிலும் செய்யப்படுவதாக. தேவ சித்தத்தை எழுதலாம். பரலோகத்தில் நிர்வாகம் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன். பிதா குமாரன் பரிசுத்தாவி பிதா சிங்காசனத்திலே குமாரனாக இயேசு அடிக்கப்படும்படியாக, மாட்டுக்குட்டியானவராக, ஆவியானவர் ஏழு அக்கினி தீபங்களாக, 24 மூப்பர்களும் 24 சிங்காசனங்களில் அமர்ந்தவர்களாக, கேருபீன்கள் சேரும் சேராபீன்கள் தேவ தூதர்கள் ஓயாமல் பரிசுத்தர் என்று சொல்லும் வண்ணமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே நடக்கு. மந்திரி சபை 24 மூப்பர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பிரதிநிதியாக 12, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பிரதிநிதியாக 12, ஆக 24 பேர் சிங்காசனங்களிலே, பரலோக தேவன் சிங்காசனத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு அங்கே, ஏழு அக்கினி தீபங்கள் அங்கே. வாட் இஸ் கோயிங் ஆன் தேர்? அங்கே இருந்தால் பிளானிங்கே நடக்குது. ஹோல் வேர்ல்டு இஸ் பீன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே கரெக்டாக இருக்குது. சூரியன் சுற்றி என்ன கோளங்கள்லாம் சுற்றணும், அது எவ்வளோ காலம் சுற்றணும், என்ன ஸ்பீடில் சுற்றணும், பூமி எவ்வளோ வேகமாக சுற்றணும், எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு நட்சத்திரமும் எங்கே இருக்கணும், ஒவ்வொரு மீனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், காட்டில் கருப்பு பாறை ஒன்று, அந்த கருப்பு பாறையிலே போய் கொண்டிருக்கிற ஒரு சின்ன எறும்பு, அந்த எறும்புக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அங்கே நடக்குது பிளான். எத்தனை சோத்திரம் அங்கே எறும்புக்கே சாப்பாடு கொடுக்குற, திமிங்கலத்துக்கு சாப்பாடு கொடுக்குற, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்குற. உங்களுக்கு எனக்கும் தர மாட்டாரா? உங்களுக்கு எனக்கும் நன்மை செய்ய மாட்டாரா? நம்ம தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள், பரலோகத்தில் உள்ளதெல்லாம் நம்ம இழுத்துக்கொண்டு அவைகளும், அதான் எபேசியர் 1:9 சொல்றது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும், பூலோகத்தில் இருக்கிற தீமை நம்மகிட்ட வராது, ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். பரலோகத்தில் உள்ளதை எல்லாம் இழுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒயின் பாட்டிலெல்லாம் இழுத்துருவீங்க. தெரியும், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏர்போர்ட்டில் அத்தனை பேரும் அந்த ஒயின் பாட்டிலாம் வாங்குறாங்க, வாங்கி வாங்கி ஒரு ஃப்ளைட்டில் வர கிட்டத்தட்ட 20 பேர் கடத்தல்காரன். அவங்க செல்ஃபோனும் கண்டதை பட்டத்தி ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு, சரி எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஜாலியாக இருந்தான். நான் படத்தையும் பார்த்துக்கிட்டேன். நான் மட்டும் அதிகாரியா இருந்தா நடு வானத்தில் நிப்பாட்டு ஃப்ளைட்ட அவ்வளவு பேரும் கீழே இறங்கு. அதனாலதான் ஆண்டவரனே அப்படி பைலட்டா வைக்கல, அதிகாரியாகவும் வைக்கல. சபையில் இருக்கிறவங்களே கவனமா நடத்திக்கிட்டு இருக்க சொல்லியிருக்க. அப்போ ரெண்டு காரியம் சொன்னேன், கூட்டி சேர்க்கப்படும். மூணாவது கூட்டி சேர்ப்பது 9 சங்கீதம் 5 வசனம், பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டு என்பார். உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டு என்பார். உடன்படிக்கை ஞான ஸ்நானம், நல்மன சாட்சியின் உடன்படிக்கை. பிரதர், நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்கக்கூடாது. ஞான ஸ்நானம் மேக்கிங் ஏ கவனன்ட் வித் ஜீசஸ், அப்படிப்பட்டவர்களை கூட்டி சேருங்கள் என்பார். 4 பாணியல் 12:7, பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும். அப்போ பரிசுத்தவான்களுடைய வல்லமையை, சிதறிப்போய் இருக்கிற வல்லமையை ஒன்று திரட்டுவார். இந்த காலத்தில் பரிசுத்தவானுடைய வல்லமையாகிய அபிஷேக வரம், கிருபை வரம், ஜப ஆவி, ஆத்ம வாரம், நல்ல கனிகள்,
நல்ல வரங்களை எல்லாம் ஒண்ணா கூட்டுவார். நல்ல வரம் உள்ளவங்க கிருபுள்ளவங்க எல்லாம் இந்த சபையில கூட்டுவார். இப்ப இந்த வாக்குத்தத்தை இந்த சபைக்கு தேவன் கொடுக்கிறார். உங்களிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் உங்களிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். அதனால இருக்கிற குவாலிட்டி பீப்புள் எல்லாம் ஆண்டு பண்ணி கொண்டாடுவார். இந்த சபைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி பீப்புளை கூட்டுவார். போ இந்த சபைக்கு வெளிப்படுத்துவார். இந்த தேவ மனுஷனை குறித்து மக்களுக்கு வெளிப்படுத்தணும். இந்த உங்களை பற்றி கர்த்தர் மக்களுக்கு வெளிப்படுத்தணும். கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். ஐந்தாவது 66 அதிகாரம் 18 ஏசாயாவில், நான் சகல ஜாதியாரையும் பாஷக்காரையும் கூட்டி சேர்க்கும் காலவரும், அவர்கள் வந்து மகிமையை காண்பார். சகல ஜாதியாரையும் கூட்டி சேர்ப்பார். அப்போ இந்த சபையில் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, மலையாளம் மொழி உள்ளவர்கள், ஹிந்தி பேசுகிறவர்கள், என்னென்ன லாங்குவேஜ் உண்டோ, என்னென்ன நேஷனாலிட்டி உண்டோ, வெவ்வேறு தேசிய ஆட்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். ஆளுக்கு 5 வேற்று நாட்டுக்காரர்களை கர்த்தர் நண்பர்களாக தருவார் என்று இந்த சபைக்கு தரும் வாக்குத்தரம் கொடுத்துருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தருக்குமே அது கொடுப்பார். வேறு நாட்டில் உள்ளவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க. நீங்க ஃப்ரெண்ட் ஆகுங்க. தமிழர்களை கண்ட உடனே தான் பேசணும்னு நினைக்காங்க. எல்லாருக்கும் கை ஹலோ சார், ஓ அறிவு கொஞ்சம் உடனே ஆங்கிலம் தெரியாட்ட சொல்லிருங்க. ஆங்கிலம் தெரியணும், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ஊரில் தான் எல்லாம் வருது. அதனால ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதனாலே பட்டிங்க அதெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்காங்க. இனிதான் தொடங்க போகுது. வந்துடும் நல்ல ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் ஆள்கிட்ட பேச பேச வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாது. எங்கள் வீட்டிலே இங்கிலீஷ் பேசுவாங்களே விட விட. என் ஒய்ஃபே அது தெரியுமா, அவங்களுக்கு ஒரு நாள் இங்கிலீஷ் பேசினாங்க சபையில் சொல்லிட்டேன். சபையாருக்கு ஒரே சந்தோஷம். நான்லாம் ஒளிமறைவு இல்லாமல் சொல்லிடுவேன். சபையாருக்கு தான் நமக்கு நம்ம பிள்ளைங்க சொல்லிடுவோம். அவங்களாம் ஒரே சந்தோஷம் விடுவாங்க. சொன்னேன் மாஸ்டர்மா நேற்று இங்கிலீஷ் பேசினாங்க தெரியுமா, என்ன சொன்னாங்க தெரியுமா, ஸ்டூப்பிட் அப்படின்னாங்க. இன்னைக்கு எனக்கு நேரம் கையை நேற்றிக்கிட்டு ஸ்டூப்பிட் அப்படின்னாங்க. எனக்கு இருந்த சந்தோஷம் தாங்க விடுவாங்க. நம்ம ஒய்ஃப் இங்கிலீஷில் பேசுறதுக்கு கருத்துக்கு சொந்தம் எப்படி அதான் நான் ஓப்பனாக பேசுகிற ஆளுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அம்மா என்னை ஒன்று அடிக்காது. நீ கவலைப்படாது, அடிச்சா அங்கேயே விட்டு போயிடுவேன். எத்தனை வருஷம் என் கூட பாடு செய்திருக்காங்க, சிலுவை சுமந்துருக்காங்க. நான் நிறைய பேசுவோம். அவ்வளோத்தையும் என்னுடைய பிரசங்கங்களாம் கேட்பாங்க. ஒரு பிரசங்கமும் பண்ணின மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு பிரசங்கங்கள். நான் பண்ண பிரசங்கம் முத எனக்கு பிடிக்கணும், முத தேவனுக்கு பிடிக்கணும், ரெண்டா எனக்கு பிடிக்கணும், மூணாவது மனைவிக்கு பிடிக்கணும். எங்களுக்கு திருப்தி ஆனாதான் நாங்கள் திருப்தி அடைவோம். எனக்கே பிடிக்காத பேச மாட்டேன், எனக்கே பிடிக்காத சாப்பாட்டை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அந்த சாப்பாடு ருசியை விசாசியில் கொடுப்போம். நான் சாப்பிட்டு பார்த்து இதுதான் பெஸ்ட்டு, எது பெஸ்ட்டோ உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி தான் பிரசங்கம். கூட்டி சேர்ப்பேன்னு சொல்கிறார். 6 என்ன கூட்டி சேர்ப்பார், உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம், நிந்தை நிமித்தம் உன் சபையில் இல்லாமல் இருந்தவர்களை நான் ஏகமாய் கூட்டி சேர்ப்பேன். அப்போ ஏற்கனவே உன் சபை மனிதராயிருந்து இப்போ அவங்க சபைக்கு வரல, ஆராதனையில் நிந்தை, ஆராதனை இல்லாட்ட நிந்தை, அவர்களை திரும்ப கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். நல்ல சபையை விட்டு போனவங்களாம் திரும்ப வருவாங்க. செப்பனியா 3:18 அந்த வசனம் இருக்குது. 7 சகரியா 14:14 போட்டிருக்கு. அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகாருடைய ஆஸ்தி ஆகிய பொண்ணும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாய் கூட்டப்படும். இதெல்லாம் கடைசி கால வாக்குத்தத்தம். கூட்டப்படும் பொண்ணும் வெள்ளியும் வஸ்திரமும் திரளாய் கூட்டப்படும். சுற்றி இருக்கும் ஜாதிகளுடைய சகல பொன் ஐஸ்வரியம் நம்புறேன் சர்ச்சுக்குள்ள ஐஸ்வர்யத்தை கூட்டி சேர்ப்பார். இதனாலதான் வருங்காலத்தில் கவர்மெண்டில் பணம் இருக்காது, சேர்ச்சில் பணம் இருக்கும், வேறு இடங்களில் பேங்க்குகளெல்லாம் திவாலாகும், சபையில் பணம் இருக்கும், சபை அவ்வளோ பெருசாக பெருகும். அதனால தான் திடீர்னு அந்தி கிறிஸ்து வருவான். அப்போ நிறைய கிறிஸ்டியன்ஸ் கைவிடுவாங்க, சபைக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, கைவிடப்பட்டு போவாங்க. ஏன்னா ரட்சிக்கப்படல, ஞான சாடுங்க. சேர்ச்சில் பணம் இருக்கும், அதை கோயிலை கொள்ளையிடுவான் அந்தி கிறிஸ்து. இதுதான் நடக்க போகிறது. அதனால தான் நாங்கள் சர்ச்சில் பணமே வைக்க மாட்டோம்.
எடுக்கும் காணிக்க அந்த வாரத்துல செலவு பண்ணோம். சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சிங்கிள் தீக்கு காசு இருக்க. சனிக்கிழமை திங்கட்கிழமை வாங்க இருக்கும் காணிக்கை எடுத்து திங்கட்கிழமை காசு இருக்கும். இதனால என்னைய பார்க்க வர்றவங்கன்னா திங்கட்கிழமை தான் வருவாங்க. அதனால திங்கட்கிழமை வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம். சனிக்கிழமை வந்தா சாப்பாடே கிடைக்காது, உபவாசம் தான். வெள்ளிக்கிழமைக்குள்ள காசை காலி பண்ணிடுவான். என்ன பண்ணீங்க கூட்டம் நடத்துவையா? சுவிசேஷ கூட்டம் தேவனுடைய வேலைக்கு பயன்படுத்துறது தான் பணம் கொடுக்காது தவிர அங்க போட்டு வைக்கிறது இல்லை. அதனால எல்லாரும் நல்லா இருக்க உங்களை வாழ்த்துக்கிறேன். இப்ப நான் ஜோ பண்ண போவேன். பாருங்க நம்புறீங்க அந்த வசனத்தை சத்தியத்தை எல்லாத்தையும் உங்களை கூட்டி சேர்ந்து ஆண்டவர் கூட்டி சேர்ந்து பிசாசு சிதறடிக்கிறவன் உங்க உங்களுடைய பர்சனாலிட்டியை சரிபடுத்த சொன்ன அந்த ஏழு காரியத்தை மறக்காது. உண்மையா எழுபடி போஞ்சோம்.